தளபதியோட உண்மையான ரசிகன் நான், உயிருக்கு உயிர் தளபதி தான் எனக்குலாம். இப்போ திடீர்னு வந்து அந்த கேன்சல் பண்ணது வந்து ரொம்ப இதாக இருக்கு ப்ரோ. ரொம்ப இப்போ நான் ஒரு ஃபேனுக்கு தான் தெரியும் அந்த வழி எப்படின்னு. ரொம்ப பெயினாக இருக்கு ப்ரோ, நிஜவாலுமே சொல்கிறேன். ஆமாம் ப்ரோ, ரொம்ப மன உளைச்சலாக இருக்கு ப்ரோ. ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருந்தோம், ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் ஸ்பீச் தான் கொடுக்குறாரு. இந்த தடவை ஏதாவது டிஃப்ரெண்டாக இருக்குமோன்னு ட்ரை பண்ணோம், ஏமாற்றமா இருந்துச்சு. அவர் ஸ்டேஜில் பார்க்குறதே ஒரு வரம் ப்ரோ. அவர் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம், இப்படி திடீர்னு கேன்சல் பண்ணது ரொம்ப இதாகிடுச்சு ப்ரோ. நாங்கள் வந்து தளபதியோட உண்மையான ரசிகன் நான், உயிருக்கு உயிர் தளபதி தான் எனக்குலாம். நான் வந்து அவர் ஆடி லன்ச்சுன்னு அந்த சொன்னதுக்கப்புறம் நாங்களாம் எவ்வளோ ஸ்டேட்டஸ் எல்லாமே வச்சு என்ஜாய் பண்ணோம் ப்ரோ. இப்போ திடீர்னு வந்து அந்த கேன்சல் பண்ணது வந்து ரொம்ப இதாக இருக்குது ப்ரோ. ரொம்ப இப்போ நான் ஒரு ஃபேனுக்கு தான் தெரியும் அந்த வழி எப்படின்னு. ரொம்ப நாங்களாம் ரொம்ப பெயினாக இருக்குது ப்ரோ, நிஜவாலுமே சொல்கிறேன். ஆமாம் ப்ரோ, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ப்ரோ. ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருந்தோம், ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அதெல்லாம் இப்போ பீஸ்ட் அப்படின்ற ஒரு ஆடியோ லான்ச்சுன்றப்ப அவர் வந்து பேசுகிறதான் போவாங்க ஹைலைட்டு. அவர் பேசுகிறது தான் எங்களுக்கு சந்தோஷமே, அதான் ப்ரோ. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அவர் தான் ப்ரோ. அன்றைக்கி ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே தெரிக்க விடும் ப்ரோ. நீங்கள் அவர் இது பண்ணலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் ப்ரோ. ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. அவர் ஸ்டேஜில் பார்க்குறதே ஒரு வரம் ப்ரோ. அவர் எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ கடைசியாக அந்த இதில் தான் டிவியில் பார்த்தோம், அந்த எலெக்ஷன் அப்போ பார்த்தோம் ப்ரோ. இப்போ வந்து அவரை இதுக்கப்புறம் எங்கே பார்க்குறதுன்னு தெரில. அது இல்லாமல் அவர் ஸ்டேஜில் பேசுறது தான் ப்ரோ, அவர் ஏறுறப்போ அந்த விசிலு, அதுதான் ப்ரோ தளபதியை பொறுத்த வரைக்கும். நான் தளபதியோட ரசிகம் ப்ரோ. ரொம்ப இதாக இருக்கும் ப்ரோ. வெயிட் பண்ண ஆடியோ லான்ச்சுக்கு, ஆனால் இப்படி திடீர்னு கேன்சல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல ப்ரோ. ஈவினிங் வந்தோடனே அதான் இப்போ கேள்விப்பட்டோம். இன்ஸ்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருந்துச்சு. அதை பற்றி ரொம்ப வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷம் வருஷம் அவங்க ஆடியெலாம் வச்சுட்டு தான் வராங்க. இந்த வருஷம் நெல்சன் மூவினால வைக்கலையானோ தெரியல, ஆனால் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு ப்ரோ. அந்த இது லுக்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். லுக்லாம் இப்படி தான் இருப்பார் விஜய், இப்படி தான் இருப்பார். நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸ்பீச்சு நம்ம ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் ஸ்பீச் தான் கொடுக்குறாரு. இந்த தடவை ஏதாவது டிஃப்ரெண்டாக இருக்கும் ட்ரை பண்ணோம், ஏமாற்றமா இருந்துச்சு. ஆடியோ லான்ச்சே இல்லைன்ட்டாங்க. அது வந்து என்னன்னா நிறைய பேருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஃபோர்த் வேவ் வருது இல்லையா, அதனால தான் அந்த ஒரு மோட்டிவில் தான் வந்து வேணான்ட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் அந்த மோட்டிவுக்காக ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த இதுக்காக ஃபீலிங்காக தான் ப்ரோ. அவர் நிறைய பேசுவார், அவர் ஷூட்டிங்கில் நடந்த நிறைய இதில் சொல்லுவார், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுவார், நல்லா இருக்கும் ப்ரோ. அவர் வந்து ஒரு டிவியில் பார்க்குறதே கொஞ்சம் இதாக இருக்கும் ப்ரோ, அது கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் ப்ரோ. அவரோட குட்டி ஸ்டோரி தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் வேற எங்கேயாவது பார்க்க மாட்டோம்னு ஒரு ஆர்வம் தான் ப்ரோ. அவர் வேற எங்கேயாவது பார்த்தா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. அந்த ஒரு ஃபீல் தனி ஃபீல் ப்ரோ. அவர் எங்கேயாவது பார்க்கணும் ப்ரோ. அப்படி தான் ப்ரோ இன்ஸ்டாகிராம்லலாம் போயிட்டுருக்கு. அதை நானும் வரும்போது பார்த்துட்டு தான் ப்ரோ இருந்தேன். கொரோனா ஃபோர்த் வேவ் வரதுனால அதிகமான கொரோனா நம்மளால் பரவிடக்கூடாதுன்னு தலைவர் நினைக்கிறாருன்னு நினச்சி கேன்சல் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அவர் வந்து என்னென்ன பேசணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் இப்போ நின்றுச்சு. அடுத்த மூவிக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கோம் ப்ரோ. அவர் அந்த பேசுகிற என்டர்டெயின்மெண்ட் பேசுவார் ப்ரோ. போன தடவைலாம் டான்ஸு நல்லா எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். ஆனால் இது ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தோம், இப்படி திடீர்னு கேன்சல் பண்ணது ரொம்ப இதாகிடுச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவரோட ஸ்டோரி தான் ப்ரோ, குட்டி ஸ்டோரி, குட்டி ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா, அதுதான் ப்ரோ ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ப்ரோ. அது மாஸ்டருக்கே ரொம்ப இதெல்லாம் பண்ணி தான் ப்ரோ இது பண்ணாங்க. இப்போ இதுக்கு வந்து சுத்தமாக முடியாதுன்றப்ப ரொம்ப இதாக இருக்கு ப்ரோ. வேணும் ப்ரோ, வேணுன்றீங்களா? இல்லை வேணும் ப்ரோ, கன்ஃபார்ம் பீஸ்ட் ஆடியோ லன்ச் எங்களுக்கு வேணும் ப்ரோ. ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணோம், சீக்கிரம் வரும்னு. ஆனால் டக்குன்னு வரும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ. ஈகராக இருக்கும் ப்ரோ, சீக்கிரம் பீஸ்ட் ஆடியோ லன்ச் வரும்னு. சோகமாக தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா நான் ஒரு சூர்யா ஃபேன் ப்ரோ, இருந்தாலும் விஜய் ஃபேனாக இருந்து பார்க்கும்போது கஷ்டமாக தான் ப்ரோ இருக்கும். நான் சரி நல்லாயிருக்கும் பீஸ்ட்டு சாங்லாம், அதனால் நான் அனிருத்லாம் இது பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கும் தான் ப்ரோ நினச்சேன். நிறையா மோட்டிவேட்டெல்லாம் பேசுகிறாரு. தளபதியை டிவியில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் ப்ரோ. எப்போதும் அந்த ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார், மாஸ்டர் கூட சொல்லியிருந்தாரு பீஸ்ட்டுக்கும் வரும்னு. பார்த்தோம் இன்னும் வரல ப்ரோ, வெயிட் பண்ணுறோம் ப்ரோ.